ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்கிரிப்ட் சேனல். நம்ம 7th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய, அதாவது இடைக்கால வரலாற்று ஆதாரங்கள் அந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். சாரி, ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், லோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் மாசகங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா பொறிப்புகள், ஈ ஆன்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து தேவதானம். டேஸுகளின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து சோழர்களின் காலம் தான் வந்து பக்தி இலக்கியங்களோட காலம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. அண்ட் ஃபோர்த்து, முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூலுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா தாஜ் உல்மா அசீர், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சாரி, அடுத்து வந்து அரேபியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வருகை பிரிந்த மொராக்கா நோட்டு அறிஞருக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 5க்கு வந்து இ ஆன்சர், இபன் பதூதா. அடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக, டேஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விருத்து கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு உத்திரமேரூர் கல்வெட்டு, இதுதான் வந்து ஒரு பிரம்மதேய கிராமத்தோட நிர்வாகம் பற்றி நமக்கு சொல்லுது. தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து முகமது கோரி. செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் முகமது கோரி. செகண்ட் வந்து ஒரு டேஸ் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஜிட்டல், ஜிட்டல் அப்படின்றதான் வந்து 3.6 வெள்ளி குன்றிமணி. ஸோ அதுக்கு நான் எழுதி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஜிட்டல், ஜிட்டல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, ஜிட்டல். ஒரு ஜிட்டல் அப்படின்றது தான் வந்து 3.6 வெள்ளி குன்றிமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், வெயிட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்த் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, மின்கஜ் உஸ் சிராஜ், மின்கஜ் உஸ் சிராஜ். ஸோ இவர் தான் சிராஜ் அப்படின்னு வரும் ஓகேங்களா. சாரி, கொஞ்சம் இடம் இல்லை. மின்கஜ் உஸ் சிராஜ், இவர் தான் வந்து மாமுதுவால் வந்து ஆதரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, கிபி 1420 விஜயநகரத்துக்கு வருகை பிறந்த இத்தாலிய பைடிக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிக்கோலோ கோண்டி, நிக்கோலோ கோண்டி. அவர் தான் வந்து கிபி 1420 விஜயநகருக்கு வருகை பிறந்த இத்தாலிய பயணியும். கஜிராகோ அப்படின்னா ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம். கொனார்க் அப்படின்னா ஆன்சர் ஒடிசா. தில்வாரா ராஜஸ்தான். விருபாக்சா ஹம்பி. கஜிராகோனா மத்திய பிரதேசம், நிமிஷம் இருங்க குறிச்சு காமிக்கிறேன். கஜிராகோ அப்படின்னா மத்திய பிரதேசம். ஒரு நிமிஷம், மத்திய பிரதேசம். கொனார்க் அப்படின்னா ஒடிசா, தில்வாரானா ராஜஸ்தான், விருபாக்சினா ஹம்பி. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து போகலாமா. அடுத்து வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பள்ளிச்சந்தம் என்பது, ஓ சாரி ஒன் செகண்டு. பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ. அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நாணயங்களில் உள்ள லோகக்கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பனையோலைகளும் காகிதங்களும் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேர்டுக்கு வந்து ட்ரூ, ஃபஸ்ட்டுக்கு சரி, செகண்டுக்கு தவறு, தேர்டுக்கும் சரி ஓகேங்களா. அண்ட் ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், டோமிங்கோ பயஸ் என்னும் போர்ச்சுகீசிய பயணி 1522 சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் க்வெஸ்சனுக்கும் சரியான ஆன்சர் தான், சாரி ஃபோர்த்துக்கு வந்து தவறான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து கூற்று காரணம் பாருங்கள், முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தார். கூற்று சரி, காரணம் இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார். காரணமும் சரி, கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமே. இந்த ஃபஸ்ட் இதுதான் வந்து இதோட ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து செகண்ட் பாருங்கள்,
தவறான இணையை கண்டறியவும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டுமே கரெக்டு. தவறான இணை அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இருக்க பார்த்தீங்களா, இபன் பதூதா தாகுயு ஈஹிந்த் அப்படின்றது தான் வந்து தவறான இணை. இதுதான் வந்து தவறான இணை. அடுத்து பொருந்தாததை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது வந்து பயண குறிப்புகள், இதுதான் வந்து பொருந்தாதது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், அந்த லெசன் வந்து முடிச்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.